பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை பதிமூன்றாம் தேதி சர்வரி ஆண்டு மாசி ஒன்றாம் நாள் சந்திர தரிசனம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. தமிழ் மாதம் பிறப்பு. ராகு காலம் 9 முதல் 10:30 வரை. குளிகை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. கடகராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு, சனி, சுக்கிரன், புதன், கும்பத்தில் சூரியன், சந்திரன். சனிக்கிழமை ஆஞ்சநேய வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதுவும் மாசி மாசம் என்றதுனால அம்பாள் வழிபாடு, அதாவது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியினுடைய மாதம் இது. ஆகையால் இந்த மாதம் முழுவதும் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உடன் இருப்பவர்களின் ஆதரவினால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண யோகம் உங்களுக்கு இன்றைக்கு உண்டு. யாராவது மூலமா வரன், நல்ல வரன் வந்து சேரும். மேஷராசி அன்பர்கள், நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு நடந்தேறும். அது எந்த விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். திருச்செந்தூர் சென்று வாருங்கள், நன்மைகள் அதிகளவில் நடக்கும். சுப்பிரமணிய சுவாமி உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் படிப்படியாக அகலும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். முயற்சிக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். வெளிவட்டார தொடர்புகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். ரிஷபராசிய அன்பர்கள், உங்கள் மகனோ மகளோ யாராக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு அதிக அளவில் நன்மைகள் நடக்கும். திருமணம் நடக்கும். உத்தியோகம் கிடைக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் தான் உங்கள் பிள்ளைகளை அடுத்த கட்டம் கொண்டு செல்லும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும். ரிஷபராசி அன்பர்கள் இனிமேல் ஒரு 10 இயர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எதை எதை இழந்தார்களோ அதையெல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி செய்து மிகப்பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியங்களை செய்வதில் காலதாமதம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியம். உடன் இருப்பவர்களிடம் மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் பகிர்வதை தவிர்க்கவும். விலை உயர்ந்த பொருட்களை கவனத்துடன் கையாள வேண்டும். மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். ஆசிரியர்கள், தினக்கூலி தொழிலாளர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். மௌனமாக இருக்கிறது சாலச்சிறந்தது.
சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பெயர்ச்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் சுபகாரியத்தில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இழந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். த டிரைவர்ஸ், இது மாதிரியான ஓட்டுநர் தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை, நல்ல சன்மானத்துடன் ஒரு வேலை உங்களுக்கு வரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, பழைய கடன் தொடர்பான விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்கள் கைகூடும். அலுவலகத்தில் பணிபுரியும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த உதவிகளின் மூலம் அபிவிருத்திக்கான சூழ்நிலைகள் உண்டாகும். பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். நீங்கள் பிஸ்னஸில் போட்டு லாக் ஆன சில பொருட்கள், சில விஷயங்கள்லாம் இனிமேல் ரிலீஸ் ஆகும். அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகரிடம் சென்று அருகம்புல் சாற்றி அந்த விநாயகரை 3 சுற்று சுற்றி வந்து சூரக்காய் ஒன்று நீங்கள் உடைத்து விட்டு வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் உங்களுக்கு நடந்தேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். கன்னியாராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபீட்சம் உண்டாகும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வது தொடர்பான சிந்தனைகள் மனதில் தோன்றும். கலைநுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வமும் பாராட்டுகளும் மேம்படும். எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். கன்னியாராசி அன்பர்கள் மிகவும் ஞானத்தோடு இருப்பார்கள், செல்வ செழிப்போடு இருப்பார்கள். ஆகையால் திருமண வாழ்க்கை இனிதாக இருக்கும். சில இடத்துல சங்கடங்கள் வரும். அந்த சங்கடங்களுக்கு காரணமும் அவர்களே தான். ஆகையால் சிந்தித்து செயல்படுவது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. உத்திரமாஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். துலாம் ராசி அன்பர்களே, பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் ஒத்துழைப்பு மேம்படும். தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது. வாகனம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் மேம்படும். சிறு சிறு அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். சுயதொழில் தொடர்பான அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். குடும்ப உறுப்பினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்கள், இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 75% பேருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஆண்களுக்கு, ஏன்னா மனைவியால் சில சங்கடங்கள் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இருக்காது. சில பேர் வாழ்க்கையில் பிரிஞ்சவா நிறைய பேர் இருப்பா. துலாம் ராசிக்காரர்கள் தான் அவர்கள். என்ன செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னா, சார், முதல்ல எல்லாருக்கும் கொடுக்க பழகுங்கள். அது அன்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். இந்த ரெண்டு விஷயம்தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு சொல்கிறது. ஸ்பெண்டிங் ஆஃப் ஜாய், எல்லோருக்கும்
கொடுங்க சார், கொடுத்து பழகுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி பண்ணுறேன், ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவான், ஆனால் கடைசியில் பார்த்தா கீழே விழுந்துருவான். ரொம்ப ஹைஜீனிக் ஃபெலோ மாதிரி சில இடத்துல நடந்துப்பாங்க, பொய்யா வாழ்வார்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்வது ப்ரசண்ட்டாக வாழுங்க, எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள், அதை தான் சொல்கிறேன். இதை செஞ்சாலே போதும், எந்த பரிகாரமும் வேண்டாம், உங்கள் வாழ்க்கை சிறப்பாகும். விருச்சிக ராசி என்பர்களே, வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் லாபம் மேம்படும், எதிர்பாராத திடீர் தன வரவுகள் சிலருக்கு உண்டாகும், உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும், குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும், உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுகமான பிரச்சனைகள் அகலும், திட்டமிட்ட காரியங்களில் உற்சாகத்துடன் செயல்பட்டு பணி இலக்கை அடைவீர்கள், எதிர்பாராத சிலரின் அறிமுகத்தின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். சில பிரச்சனைகள்லாம் விருச்சிக ராசிக்கு இன்னமும் 99% ரிலீஃப் ஆகிட்டீங்க, ஆனால் 1% இருக்குது. அந்த 1% ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, பழனி சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து வர, தண்டாயுத பாணியை தரிசனம் செய்து வர நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அந்த பழனி மலை ஏறி இறங்கும்போதே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிடும் சார். அந்த வர வழியில் கணக்கன்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு சித்தர் இருக்கார், கணக்கன்பட்டி சித்தர்னு, அந்த சித்தரையும் தரிசனம் செய்து வாருங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் உண்டாகும். தனுசு ராசி என்பர்களே, மனதில் கற்பனை திறன் அதிகரிக்கும், வாக்கு திறமைகளின் மூலம் பொருள் ஆதாயம் அடைவீர்கள், மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள், உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும், கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும், காப்பீடு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி என்பர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை காணப்போகின்ற நாள். இந்த தடங்கல்கள்லாம் உடஞ்சிரும், இனிமேல் பிஸ்னஸில் கொடி கட்டி பறப்பீங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனிமேல் தடைகள் உடைந்து நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது. யுவர் டே இஸ் ஸ்டார்டட் சார். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் மேம்படும், வெற்றி நிச்சயம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் தன வரவுகள் மேம்படும், புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும், தொழில் தொடர்பான கடன் உதவிகள் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இன்னல்கள் குறைந்துவிடும், மனதில் நினைத்த காரியங்கள் ஈடேறும், நண்பர்களின் உதவிகளால் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள், சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு மேம்படும். கும்பராசி என்பர்களே, எதிர்பாராத செய்திகளின் மூலம் சுபவிரயங்கள் உண்டாகும், மனதில் தேவையற்ற கோபத்தை தவிர்த்து நிதானத்துடன் செயல்பட வேண்டும், நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும், திடீர் வெளியூர் பயணங்களால் மாற்றங்கள் உண்டாகும், வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் சிறு தடைகளுக்கு பின் சாதகமான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள், மாணவர்கள் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்கவும், உத்தியோகம் தொடர்பான பணிகளில் விழிப்புணர்வு வேண்டும். கும்பராசி அன்பர்கள், அமைதியாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிடலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4,
அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, மனதில் நினைத்த காரியங்களை தன்னம்பிக்கையுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் சம்பந்தமான புதிய கருவிகளை வாங்கும் எண்ணங்கள் மற்றும் முயற்சிகள் ஈடேறும். பிள்ளைகளுக்கு வரன் தொடர்பான செய்திகள் சாதகமாக அமையும். உறவினர்களின் வழியில் சுபகாரியங்கள் கைகூடும். பயணங்களின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். மாணவ மணிகளுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைத்துவிடும். நீங்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு இந்த ஈவினிங்குள்ள நடந்துடும் சார். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படும். வாழ்க வளமுடன், வணக்கம். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பெயர்ச்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.